புறம் ரெண்டு டிஃப்ரெண்ட் பண்ணி சொன்னீங்க. ஒன்று வந்து நம்ம புறத்தில் நம்மளுக்கு ஃப்ரீடம் உண்டு, நம்ம அதில் என்ன வேணாலும் பண்ணலாம், பட் அகத்தில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரீடமே கிடையாது. ஸோ அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னீங்க. பட் எனக்கு என்னமோ அது ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக பின்ன மாதிரி இருக்குது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் என் அகத்தில் என்ன நினைக்கிறனோ அதுதான் புறத்தில் நான் பண்ண போகிறேன். அதேமாதிரி புகழ் புறத்தில் பண்ணுறது தான் மறுபடியும் மெமரியாகி மறுபடியும் அகத்தில் தாட்ஸாக ஸ்டோர் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு இதை வந்து எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, ஒரு இடத்துல ஃப்ரீடம் இல்லை அப்படின்ட்டு என்னால் பிரித்து இது பண்ண முடியல. ஏன்னா நான் இப்போ அட்லீஸ்ட் நான் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மாற்றணும்னா நான் வெளியே எப்படி செயல் பண்ணுறனோ அதை வச்சு தான் என் உள்ள கண்டென்ட்டு இருக்க போகுது. இப்போ நான் ஒரு மாதிரி ஆக்ஷனில் நான் பண்ணிகிட்டே இருந்தேன், கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா இந்த தாட்ஸ் எனக்குள்ளே இருக்க போகுது, நான் அதே கோவம் தான் மறுபடியும் பட போகிறேன். அதனால் எனக்கு இந்த உள்ள கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. எனக்கு இது மாதிரி தாட்ஸே வரக்கூடாது, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி தாட்ஸு வரக்கூடாதுன்னு நீங்கள் முயற்சியே பண்ணாதீங்க அப்படிங்கிறேன். பட் இப்போ எனக்கு கோவம் வருது, சோகம் வருது, இது மாதிரி எல்லா பேட் எமோஷன்ஸ்னு வரப்போ ஓகே நான் வெளியே ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரேன். வெளியே கண்ட்ரோல் இருக்குது நீங்களே சொல்கிறீங்க. ஸோ நான் வெளியே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறனோ அந்த கண்ட்ரோலில் வச்சு தான் என்னோடய உள்ள குவாலிட்டியும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே கண்ட்ரோல் பண்ண முடிகிறப்ப உள்ளேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது, ரெண்டுமே பின்னி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இல்லை. இப்போ இது வந்து வெளியே வந்து இருந்தாலுமே வெளியே வந்து சூழ்நிலை இருக்கிறது உள்ள பாதிக்குது. இப்போ உதாரணமாக ஒரு நமக்கு ஒரு பொருள் வந்து நம்ம ரொம்ப ஒரு ப்ரீசியஸாக ஒரு பொருள் வச்சுருக்குறோம், அது அந்த பொருள் நமக்கு நம்மளை விட்டு தொலைஞ்சு போயிடுது. தொலைஞ்சு போயாச்சுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த பொருள் வந்து கிடச்சிதுன்னு திருப்பி கிடச்சிக்கிட்டது, கிடச்சோடனே அந்த வருத்தம் போயிடுது. சப்போஸ் இப்போ வந்து அந்த பொருள் திருப்பி கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ கிடைக்கிற வரைக்கும் அந்த வருத்தம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமா? இருக்குமா? ஒரு 10 வருஷம் அந்த பொருள் கிடைக்கலன்னா 10 வருஷம் நீங்கள் வருத்தத்துலேயே இருப்பீங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு அது காலப்போக்கில் போயிடும். இப்போ மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் புறத்தோடு தான் ரிலேட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் ரிலேட்டடாக இருக்குது. ஏன்னா அது வந்து நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் இப்படி ஏதோ ஒரு எமோஷன் வந்தால் தான் நீங்கள் அதை டீல் பண்ணவே முடியாது. ஒரு வருத்தம் ஏற்பட்டால் தான் நீங்கள் அதை டீல் பண்ணவே முடியாது. வருத்தமே ஏற்படலைன்னா நீ இது எது போனால் போயிட்டு போதுன்னு விட்டு போயிடுவீங்க, தேடவே மாட்டீங்க. அப்போ ஏதோ ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவையான அளவில் இங்கே வருது. பிறகு இது ஓரளவுக்கு மேலே வந்து இந்த இதையுமே நீங்கள் எந்த எமோஷனையுமே மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் நம்ம இப்போ சிலதில் வந்து காலப்போக்கில் தானாகவே போயிடுது. ஆனால் அதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னால் உடனே போகிறது தான் அதனுடைய இயல்பு. நாம் ஏதோ ஒன்று பண்ணுறது மூலமாக தேவையில்லாமல் அந்த எமோஷனை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டோம். இப்போ உண்மையிலே ரெண்டுமே அகமும் புறமும் பிணைஞ்சு தான் இருக்குது. ஆனால் என்னன்னு சொன்னால் நம்ம அகத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணணுங்கிற நோக்கத்தில் நம்ம எடுத்துக்கிட வேண்டாங்கிறது தான். புறத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். அகத்துக்குள்ளே நம்ம அதை மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல நிலையில் நம்ம வச்சுக்கிடணுங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னு சொன்னால் அது வந்து ஒரு எண்ட்லெஸ் கேமாக இருக்கும். அவ்வளோதான். இது நீங்கள் அகத்தை நீங்கள் புறக்கணித்தது கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மைண்டேனுடைய குவாலிட்டியே மாறி போயிடுது, அது வேற ஒரு குவாலிட்டிக்கு வந்துடுது. அப்போ வந்து அந்த அகப்போராட்டமே இல்லாத ஒரு குவாலிட்டியில் அது செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஞானம் அடையிறது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கோபம் வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம ஒரு மைண்டில் வந்து ஓகே இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு அதை நம்ம நம்மளே சால்வ் பண்ணிக்கிறோம். ஓகே அது அப்படி தானே நடக்கும் அப்படி அப்படின்ட்டு அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால அது பர்மனெண்ட்டாக போயிடுறது கிடையாது. மறுபடியும் ஒரு கஷ்டம் வரப்போ மறுபடியும் நம்மளுக்கு அந்த பாதிப்பு வருது, மறுபடியும் நம்ம மைண்டை அப்ளை பண்ணி போகிறோம். சில டைம் நம்ம மைண்டையே அப்ளை பண்ண முடியாத லெவலுக்கு கஷ்டம் இருக்கும். அதாவது நம்ம மைண்டு ஒர்க் ஆகாது, ரொம்ப துக்கம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன தான் மைண்டில் வந்து நம்ம பல இது படித்து இது அப்படி தானே நடக்கும், இது அப்படி தானே இயற்கை அப்படின்னு சொல்ல முடியாத லெவலுக்கு துக்கத்தில் இறங்கிட்டோம்னா அது நம்மளுக்கு அங்கே யூஸே ஆகாது. ஆனால் அந்த ஞானம் அடைந்தால் மட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எல்லா துக்கமும் ஞானம் அடைவங்களுக்கும் வரும், பட் அந்த அவங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா
இல்லை, அதாவது ஞானம்ங்கிறதே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் லிப்ரேஷனை கொண்டு வரணும் அவ்வளோதான். லிப்ரேஷன் சொல்லி சொன்னாலே எல்லாத்தையுமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் விடுறதுக்கு பிறகு தான் லிப்ரேஷன். அப்போ அது வந்து நீங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு, ஏன்னா எதுவுமே அங்கே பெர்மனெண்ட்டாக ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கண்ணாடிக்குள்ள வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு இமேஜ் இல்லைங்கிற மாதிரி நம்ம மனக்கு வரக்கூடிய ரியாக்ஷனுமே பெர்மனன்ட் ரியாக்ஷன் சொல்லி ஒரு எமிஷனே கிடையாது. அந்த சூழ்நிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் அந்த ரியாக்ஷனுக்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லாத நிலையில் வந்து எல்லாமே சீக்கிரமாக ஃப்ளோயிங்கில் போயிடும். அந்த ஃப்ளோயிங்கில் போகிறதுல தான் வித்தியாசம் இருக்க முடியும், ரியாக்ஷனே வராமல் இருக்காது. இப்போ உதாரணமாக இப்போ இந்த ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. டேபிள் இருந்துச்சுன்னா இப்போ இதனுடைய வெயிட் வந்து ஒரு 100 கிலோஸ் இருக்குது. இந்த 100 கிலோ வெயிட்டில் உள்ள டேபிளை நீங்கள் நகர்த்தணும்னு சொன்னால் 100 கிலோவுக்கு அதிகமான வெயிட் கொடுத்து நகர்த்துனீங்கன்னா தான் அது நகரும். இப்போ அதே நேரத்தில் அந்த டேபிளுக்கு வந்து வீல் பொருத்திருக்குன்னு வச்சுடுங்க. இப்போ நீங்கள் 100 கிலோஸ் வெயிட்டை கொடுத்தலாம் நகர்த்த வேண்டியதில்லை. நீங்கள் லேசாக அப்படி கையை வச்சு லேஸ் வரல வச்சு தள்ளினா கூட போயிடும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக வெயிட்டெல்லாம் ஒன்றும் குறையலை. ரோலிங் ஸ்டேஜில் வரும்பொழுது அது ஒரு அதனுடைய அம்சமே மாறி போயிடுது. இப்போ இப்போ நீங்கள் அதே நேரத்தில் இப்போ 100 கிலோ வெயிட்டில் உள்ள டேபிளை நீங்கள் நகர்த்தும்போது நகர்த்துகிற நேரத்தில் இருந்துச்சுன்னா கீழே தரையில் ஸ்க்ராட்ச் வேறு ஏற்படுத்தும். ஆனால் அந்த வீல் இருந்துச்சுன்னா ஸ்க்ராட்சை கூட ஏற்படுத்தாது, அது ஈஸியாக ஃப்ளோ ஆகி போயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லிச்சுன்னா நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் போகும்பொழுது எல்லாமே இருக்கும். அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் போகும்போது என்ன ஒரு வெயிட்லெஸ்ஸாக மாறிடும், எல்லாமே ஒரு அரை பாதி வெயிட்டுக்கு வந்துடும். அதனால் ஈஸி ஃப்ளோயிங்கில் போயிடும் அவ்வளோ. மறுபடியும் அதுக்காக வந்து என்னென்னு சொன்னால் வரவே வராதுங்கிற அர்த்தம் இல்லை. எது ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான். இப்போ சிலதில் வந்து யோகாவில் நீங்கள் இருந்து சில மனசை வந்து கட்டி போடுற நிலையில் இருந்துச்சுன்னா சில எமோஷன்ஸை வராமலே கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். ஆனால் அது வந்து சரியான நிலை கிடையாது, ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. அது நீங்கள் அது வந்து கட்டி போட்டு உங்களை இது பண்ணுற மாதிரி தான், அது வந்து அந்த அந்த மனசுலேயே ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடுறாது. அதனால் அது ஒரு ஆரோக்கியமான மனசு நிலை கிடையாது. அது யோகாவனால் இந்த மாதிரி சில நிலைகளில் இருக்கிறது, சில அனுபவங்களோடையும் நம்ம அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கிறது, சில உணர்ச்சிகளே வராமல் பார்த்துக்கிறதுங்கிறதெல்லாம் அது ஒரு இயற்கையானது இல்லை. அது அது செயற்கையாக ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டது, அது ஒரு சரியான நிலை இல்லை. மற்றபடி இயற்கையான நிலைன்னு சொல்லி சொன்னால் எல்லா எமோஷன் வரும், அது வந்து லிபரேஷனாக இருக்கும் பொழுது அது ஈஸியாக நம்மளை விட்டு போயிடும் அவ்வளோ. அதனால் நம்ம வந்து அந்த முரண்படாத தன்மையில் நம்ம இருந்துக்க வேண்டியது. இந்த லிபரேஷனுக்கு அந்த பெர்மனெண்ட் வீல் நம்ம எப்படிங்க இல்லை, அதான் நம்ம வந்து நீங்கள் அங்கே நம்ம அகத்தை பொறுத்தளவுலேயே நீங்கள் விட்டுற வேண்டியது தான். நீங்கள் வீல் இருந்தாலும் சரி, என்ன நம்ம முடிவுக்கு வர வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னால் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது ஸ்டக்கப் ஆகி ஆயிட்டு போட்டுனிட்டு விட்டான்னா தான் நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் அது நீங்கள் விட்டு கையில் எடுக்கலைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணாடிக்குள்ளே ஒரு மோசமான இமேஜ் ஒரு பாம்பு தோற்றம் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ நம்ம பாம்பை தான் பார்க்கணுமோலே, கண்ணாடியில் தெரியக்கூடிய பாம்புடைய இமேஜ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அதை நம்ம அப்புறப்படுத்தணும்னு நினச்சோ இது பண்ணணுன்னே அவசியமே இல்லை. அதனால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் எது வந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு கொடுத்துட வேண்டியது தான். ஓகே கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய அணுகுமுறை வேறு. நீங்கள் எதையோ ஒன்று வரைக்கும் ஒரு நமக்கு ஒரு 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 வேண்டியதுன்னு சொல்லி சொன்னாலே நமக்கு செயல்களில் நமக்கு வேண்டியது வேண்டாததுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அகத்தை பொறுத்தளவு நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டு வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறது தான் தவறானது. ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு நல்ல நிலை, ஒரு பெர்ஃபெக்டான நிலை, நல்லா இருக்க, பிரமாதமாக இருக்க, இப்போ லிபரேஷன் சொன்னாலுமே ஆஹா லிபரேஷன் தான் உயர்ந்தது அதை நான் பிடிச்சிக்கிடுவேன்னு சொன்னான்னா அது தப்பு தான். அது லிபரேஷனாக இருந்தாலுமே கூட அது வந்தாலும் சரி வரணாலும் சரின்னு விடுற நிலையில் தான் அந்த லிபரேஷனை ஏற்படுத்துறது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் பெர்மனெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு குட் ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. தானாக என்னென்ன நிகழ்வு வருதோ அத்தனை நிகழ்வும் நமக்கு ஓகே கொடுத்துட வேண்டியதான். அதில் இப்போ செலக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த ஸ்டேட்டுமே இருக்கக்கூடாது.